ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் ஒரு அப்டேட்டாக டாட்டா மோட்டார்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறேன். எனக்கு டாட்டா மோட்டார்ஸில் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சீசனல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்விங் பண்ணுறதுக்கும் மைக்ரோ ஸ்விங் பண்ணுறதுக்கும் அருமையான வாய்ப்புகள் குட்டி கிடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ரொம்ப சமீபத்தில் அருமையான வாய்ப்புகளோட டாட்டா மோட்டார் வந்து அப்படி ரோல் ஆகிட்டுருக்கு. ஸோ டாட்டா மோட்டார் ஸ்கிரிப்ட் ஏன் இப்படி இருக்குது, இதை என்ன செய்யலாம், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போதும் சொல்லும்போது சொல்கிற மாதிரி இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி சில வார்த்தைகள் புது வியூவர்ஸ்க்காக. ஸோ பழைய வியூவர்ஸ் கைண்ட்லி பேர் வித் மீ. என்ன அப்படின்னா, இந்த சூப்பர் ஃபேன்ஸுங்கிறது வந்து ட்ரேடிங் டிப்ஸ் வந்து வாட்ஸ்அப் வழியாக லைவ் மார்க்கெட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு களமாக இருக்குது. இதில் ரெண்டு விதமான சூப்பர் ஃபேன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஒன்று வந்து சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் வந்து பென்னி ஸ்டாக்ஸ் இன் ஈக்விட்டி ஃபார் லாங் டேர்ம் வெல்த் மேக்கிங், எதிர்காலத்தில் பெருசாக சொத்து மாதிரி சேர்த்து வைக்கிறதுக்காக 5 பைசாலிருந்து 20 ரூபாய் வரைக்கும் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன, அதிகம் பிரபலமாகாத பட் பொட்டென்ஷியலான நல்ல ஈக்விட்டி ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் அவ்வப்போது இதில் வரும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பென்னி ஆப்ஷன் இன் ஸ்டாக் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் ஒரு 10 பைசா 20 பைசாலிருந்து 90 பைசா வரைக்கும் கிடைக்கக்கூடிய விலைகளில் அது நல்ல ஒரு ரோல் ஆகும்போது அதில் ட்ரேடிங் டிப்ஸ் வந்து என்ட்ரி அண்ட் டார்கெட்டோட லைவ் மார்க்கெட்டில் வாட்ஸ்அப்லேயே வரும். இது ரெண்டாவது. மூணாவது வந்து ஒரு மொமெண்டம் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டில் வரும்போது. ஸோ அதில் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு, லோ பட்ஜெட் அப்படின்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து ஒரு லாட்டுக்கு ஒரு 500 ருபீஸோ இல்லை வந்து 1000-1500 ருபீஸ், சம்டைம்ஸ் வந்து நல்ல ஸ்கிரிப்டாக இருந்தால் 2500 ருபீஸோ, அந்தளவுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ட்ரேடிங் டிப்ஸு என்ட்ரி டார்கெட்டோட லைவ் மார்க்கெட்டில் வாட்ஸ்அப்பில் வரும். இது மூணுமே சேர்த்து ஒரு காம்போவாக ட்ரேடிங் டிப்ஸாக வாட்ஸ்அப்பில் வர்றதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7999 பெர் மந்த். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த சேனலோட ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி யூடியூப் வழியாகவே நீங்கள் ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது சிரமமாக இருந்தது அப்படின்னா இந்த புல்ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜிபே வழியாகவோ, அதை கூகுள் பே ஜிபே வழியாகவோ, ஃபோன்பே வழியாகவோ, அல்லது பேடிஎம் வழியாகவோ, அல்லது அமேசான் பே வழியாகவோ ரெமிட் பண்ணிவிட்டு உங்களோட நேமு, பிளேஸு, இமெயில் ஐடியை வாட்ஸ்அப்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல வாய்ப்புகளை வந்து வரும்போது இதில் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, சில பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கும், சைஸபிள் அமௌண்ட் வச்சுருப்பாங்க, ஆனால் ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க, ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பேசிவான இன்வெஸ்டருக்கு வந்து ரெண்டு வகையான ட்ரேடிங் கால் வந்து ஈக்விட்டி செக்மெண்ட்டில் மட்டுமே வரும். ஸோ ஈக்விட்டி செக்மெண்ட்டில் வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஒரு ஸ்டாக் மூவ் ஆகுது அப்படிங்கிற போது அதுக்கான ட்ரேடிங் டிப்ஸ் வந்து என்ட்ரி அண்ட் டார்கெட்டோட வாட்ஸ்அப்பில் லைவ் மார்க்கெட்டில் வந்துடும். இன்னொன்று வந்து பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் கால், ஒரு ஸ்கிரிப்டை வாங்கி வச்சு ஃபியூ டேஸோ இல்லை ஃபியூ வீக்ஸோ வச்சுருந்து ஒரு நல்ல அளவில் ஒரு ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கால்ஸ் வந்து இதில் வரும். ஸோ இந்த ரெண்டு விதமான ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லாமல் இதுலேயும் கொஞ்சம் பென்னி ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னு அப்பப்போ வரும். ஸோ இது எல்லாமே சேர்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஈக்விட்டியில் அந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஈக்விட்டி ஈக்விட்டிக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7999 பெர் மந்த் தான். இதுக்கும் அதே போல் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், இட்ஸ் பெட்டர். நீங்கள் ரெண்டு வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஹாவ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹேன்ஹான்ஸ் யுவர் ப்ராஃபிட் கன்சிஸ்டன்ட்லி. ஸோ அதான் இப்போ நம்ம வீடியோவில் போய் டாடா மோட்டார்ஸை பார்த்துருவோம். ஏற்கனவே 2-3 வீடியோ வந்து டாடா மோட்டார்ஸ் பற்றி நான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே வந்து ஒரு பிரியமான பங்கு. டாடா நானும் வந்து சும்மாவே ஒன்று வச்சுருக்கேன், நான் அந்த பாட்டில் என்ன கூட டாட்டாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காலத்தில் டாடா கார் அப்படின்னு சொன்னால் டாடா பென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பென்ஸை வாங்கி விற்றுருந்தாங்க. இப்போ அந்த டாடா மோட்டார்ஸ் வந்து ஏன் சமீப காலத்தில் நல்லா போயிட்டே இருந்தது, நல்ல மேலே போயிட்டே இருந்தது, திடீர்னு ஏன் விழுந்தது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த சில பேர்லாம் வந்து வாயை திறக்காமல் இருந்தாலும் நல்லது, ஒன்றும் அறிக்கை விடாமல் இருந்தாலும் நல்லது. இப்போ பல வருடங்களுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பிரபலமான கம்பெனி, அந்த நம்பர் 3 இருந்தது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்து பிஸ்னஸ் லைன்லாம் பார்த்தா ரேங்க் போடும்போது வந்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், சத்தியம் தான் போடும், அப்புறம் தான் விப்ரோ, ஹெச்சிஎல், டெக்லாம் வரும். அந்த மாதிரி போயிட்டு இருந்த காலகட்டத்தில் 2007-2008 நினைக்கிறேன், இந்த ராம்லிங்கராஜ் வந்து ஒரு நாள் வந்து ஒரு வார்த்தையை விட்டார், தப்பு பண்ணிட்டேனே என்னை மன்னிச்சிருங்க எல்லோரும் அப்படின்னு. ஸோ அந்த வார்த்தையை அவர் சொன்னதுனால அன்னைக்கு ஒரே நாளில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் ஹைதராபாத்தில் வந்து சிக்னல் பிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்து கண்ணாமணன் போய் தர ரேட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் டெக் மகிந்திராவாக மாறி போய் இருக்க அப்படியே. அதே போல தான் என்னாச்சு, இப்போ ரீசெண்டாக இந்த JLR இருக்குல்ல, ஜாக்குவார் அண்ட் லேண்ட்ரோவர், ஜாக்குவார் அண்ட் லேண்ட்ரோவர்ன்ற கார் கம்பெனி வந்து ஃபோர்டு கிட்ட இருந்தது, அதை நம்ம டாட்டா வந்து வாங்கியிருந்தாங்க பல வருடங்களுக்கு முன்னாடி. நல்லாவே போயிட்டு டாட்டாவோட பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து உள்நாட்டில் வந்து பெருசாக கிடையாது, அவங்களுடைய
கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும்தான் பெருசாக போயிட்டுருக்கும். ரீசெண்டாக தான் நெக்ஸான் நெக்ஸானில் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டில் ஃப்ளோ ஆகி போயிட்டு இருந்தது. ஸோ அவங்களோட வருமானம் அப்படின்னு பார்த்தா என்டையர் டாட்டா மோட்டர்ஸ் தூக்கி நிறுத்துறது வந்து ஜேஎல்ஆர் இன்கம் தான். அந்த ஜேஎல்ஆர் இன்கம் வந்து திடீர்னு சரிஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து அந்த ஜேஎல்ஆரோட ஜாக்வார் லேண்ட்ரோவரோட சிஇஓ ஒரு வார்த்தையை விட்டார், சத்யம் ராமலிங்கம் ராஜுமாரியே. என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த லாக்டவுனால் பேண்டமிக் காலகட்டத்தினால எங்கேயுமே வந்து இந்த சிப்பு செய்கிறதுக்கான செமிகண்டக்டர்ஸ் கிடைக்கல. இந்த சிப்பு செய்கிறதுக்கான செமிகண்டக்டர் கிடைக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால எங்களுடைய ப்ரொடக்ஷன் கப்பாசிட்டி 50% குறைய போகுது. எங்கள் ஜெயலாருக்கு வந்து 50% வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி குறைய போகுது. ஸோ வி வில் ஹெட்டிங் ஃபார் அ ட்ரபுள், ஒரு பாட்டில் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காக்கா உட்கார பணம் பழம் விழுந்து கேட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி கொசு உட்கார பணம் பழம் விழுந்துருச்சுன்னா செமிகண்டக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன அளவில் இருக்கக்கூடிய மைக்ரோ சிப்பு தான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கார் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்டாக போயிடுச்சு. மெக்கானிக்கலாக ஒன்று பழைய மாதிரி தான் அப்படி தான் இருக்குது, அதே கார் அப்படி தான் இருக்குது, பழைய காலத்து அம்பாசிட்டி என்ன இருக்கும் அதே இன்ஜின் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்ன ஒன்று, இந்த மெக்கானிக்கலை விட எலக்ட்ரானிக்காக ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த செமிகண்டக்டர் சிப்பு கிடைக்கல அப்படின்னு வந்து இவர் சொன்னதுனால தட தடன்னு டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக் வந்து கீழே விழுந்தது. இதை யோசிச்சு பாருங்கள், யாரோ எங்கேயோ வந்து ஒரு அந்த கம்பெனி சிஇஓ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, எங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் மட்டும் இந்த பர்டிகுலர் லக்ஸரி காரில் மட்டும் குறைய போகுது, பாதியாக குறைய போகுது அப்படின்னு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த என்எஸ்சி பிஎஸ்சியில் இந்த டாடா மோட்டார் ஸ்கிரிப்பை வந்து உடனே வந்து கீழே தள்ளுறாங்க அப்படின்னா இது வந்து ஏற்புடையதாக இருக்குமா, கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அதாவது அதுதான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், எப்போவுமே இந்த சார்ட் பட்டன் இப்படியே பார்த்துட்டு இருக்காதிங்க, கிராஃபை பார்த்துட்டே இருக்காதிங்க, இண்டிகேட்டரை பார்த்துட்டே இருக்காதிங்க, வெளியே வந்து பாருங்கள் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்க காரணம் தான். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன நியூஸ் வந்து ஹிட் பண்ணி எங்கிட்டாவது கொண்டு போயிடும். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்விங் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஸ்டாக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கோ ஒரு ஸ்டாக்கை வந்து ஆப்ரேட் வந்து பாசிட்டிவ் சைட்லேயோ நெகட்டிவ் சைட்லேயோ ஆப்ரேட் பண்ணுறதுக்கோ சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஷேடோ பீப்புள். ஸோ அப்படி வரும்போது இந்த ஸ்டாக்கை வந்து எப்படா கவுக்கலாக இவ்வளோ தூரம் மேலே கொண்டு போயிட்டோமே அப்படின்னு பார்த்துட்டு கவுத்து விட்டாங்க. அப்போ அந்த ஸ்டாக் வந்து கீழே விழுகுது. கீழே எந்த அளவுக்கு விழுதுன்னு பார்த்தோம்னா, அன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், 348 ரூபாலேருந்து 358 ரூபா 20 பைசாக்கு போயிட்டு கீழே வந்து 311 ரூபா 50 பைசாக்கு வந்துருச்சு அப்படின்னு. இப்போ இந்த செய்தி உண்மை தான், இந்த செய்தி உண்மையாக இருந்து இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் எப்போ இது பாதிப்பு ஏற்படும்னு கேட்டால், அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது ஆஹா ரெவன்யூ குறைஞ்சி வச்சு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அடிக்கலாம். இது வந்து இப்போவே வந்து அடித்து வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து என்னென்னா பியூர்லி வந்து ஒரு ஆப்ரேஷன் தான். இப்போ 311 ரூபா 50 பைசா குறைஞ்ச ஸ்டாக் வந்து இப்போ என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 317 ரூபா 25 பைசாக்கு நேற்று இந்த வீடு எடுக்கிறது ஒரு நாள் முன்னாடி க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன செய்யலான்னு பார்த்தா, இந்த டாடா மோட்டார் ஸ்டாக்கை வந்து வாங்கலாமா இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால், நிச்சயமாக டாடா மோட்டார் ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அது வந்து எப்போல்லாம் வந்து ஒரு டிப் ஆகுதோ அப்போல்லாம் வந்து வாங்கிட்டே வரணும். இப்போ ரெண்டு விதமான இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஒன்று பாசிவான இன்வெஸ்டர்ஸ், நெகட்டிவாக திங்க் பண்ணுவாங்க, பயப்படுவாங்க, ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க அந்த மாதிரி ஆட்கள். ஸோ அவங்க எல்லாமே வந்து டாடா மோட்டார் ஸ்கிரிப் வந்து எப்போல்லாம் கீழே விழுதோ அப்போல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து எங்களை மாதிரி ரிஸ்க் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போய் போய் ரிஸ்க் எடுப்பாங்க. ஆனால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அவளுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ராஃபிட் வந்து என்ஹான்ஸ் ஆகி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ சீசனல் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு டாடா மோட்டரோட ப்ரைஸ் ஆசிலேஷன் எங்கே போகுது, எங்கே போய் நிற்குது, எங்கே போய் பேலன்ஸ் பண்ணுது, அங்கேருந்து எது வரைக்கும் போகுது, திரும்ப எங்கேருந்து சரிக்கு கீழே விழுந்து பார்த்துட்டு அந்த லெவல் வந்து ஒரு பவுண்ட்ரி தெரிஞ்சு போயிடும், இங்கேருந்து இங்கே தான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ இதுக்குள்ளே தான் ஆட்டம் அப்படின்னு. அப்போ அதுக்குள்ளே ஆட்டத்தை ஆடினோம்னா நல்லா பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சுய விளம்பரம் மாதிரி ஒரு விஷயம் சொன்னால் இருக்கும், இந்த ஆட்டமாக சூதாட்டமான்னு ஒரு புத்தகம் எழுதி அமேசானில் போட்டு அது ஒரு பக்கம் சூப்பராக சேல் ஆகிட்டுருக்கு. அதில் இந்த மாதிரி சில சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன், விருப்பம் இருந்தால் வாங்கி படிங்க, இது விளம்பரம் கிடையாது. இப்போ அந்த மாதிரியான வந்து இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் போகும்போது ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் மாற்றி யோசிச்சா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், டாட்டா மோட்டாரும் டாடா பவரும் வாங்கினா நல்லது, எதிர்காலத்தில் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸு இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் பெருசாக போவாங்க அப்படிங்கிறதுனால. இப்போ டாடா மோட்டார்ஸ் ஒரு ஸ்கிரிப்டோட விலை பாருங்களா, இப்போ ரீசெண்டாக வந்து 317 ரூபாய்க்கு அந்த டாடா மோட்டார் ஸ்கிரிப்பு இருக்குது. 317 ரூபாய்க்கு ஒரு ஸ்கிரிப்ட் வாங்குறதுக்கு பதிலாக நான் என்ன செய்வேன் பார்த்தா, டாடா மோட்டாரோட டிவிஆர்னு ஒரு ஸ்கிரிப்ட் நான் சொல்லுவேன், டாடா எம்டிஆர் டிவிஆர்னு சொல்லுவோம், அது வந்து டிஃப்ரென்ஷியல் ஓட்டிங் ரேட் தான், ரெண்டு ஒரே ஸ்கிரிப்ட் தான், ஒரே மாதிரி தான் போகும், ப்ரைஸ் கம்மி.
இப்போ டாடா மோட்டாரோட ஒரு ஸ்கிரிப்ட் வந்து 317 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்வேன், செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா, டாடா எம்டிஆர் டிவிஆர் ஸ்கிரிப்ட் வந்து இப்போ 146 ரூபாய்க்கு போகுது. இது ஒரு ஸ்கிரிப்டோட விலை. அதே போல் டாடா பவர் ஒரு ஸ்கிரிப்டோட விலை வந்து 124 ரூபாய்க்கு போகுது. இப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 270 ரூபீஸ்க்கு ரெண்டு கம்பெனி ஒரே மேனேஜ்மெண்ட்லேருந்து கிடைக்குது, ஒரே மாதிரியான பிஸ்னஸ் ஃபோக்கஸ் உள்ள கம்பெனி. ஒரே ஒரு டாடா மோட்டார்ஸ் வந்து 317 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வாங்குறதுக்கு பதிலாக மொத்தமாக 270 ரூபீஸ்க்கு ரெண்டு ஸ்கிரிப் வந்து, ஒன்று டாடா எம்டிஆர் டிவிஆர், இன்னொன்று டாடா பவர், ரெண்டையும் வாங்கி வச்சு இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கலாம், சீசனல் ட்ரேடிங்காகவும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நான் பயன்படுத்த போகிறேன், விருப்பம் இருந்த நீங்கள் பயன்படுத்திட்டு சில மாதிரி அப்ளை. இப்போ இந்த சூப்பர் ஃபேன்ஸ் வந்து ரெண்டு சொல்லியிருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஃபேன்ஸ் ஈக்குவிட்டியில் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்துட்ருக்கோம், நல்ல டார்கெட் அச்சீவ் ஆகிட்டுருக்கு. சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. யூ கேன் மேக் அன் அட்டெம்ப்ட் டு கிரியேட் ஒண்டர்ஸ். ஸோ தொடர்ந்து இந்த புல்ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.